ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பூஜா சமையல். இன்னைக்கு நம்ம கிச்சன்ல பார்க்க போற ரெசிபி ஒரு சூப்பரான ஒரு சண்டே ஸ்பெஷல் தான் பார்க்க போறோம். அது என்னன்னா, நம்ம சிக்கன்ல வந்து உப்பு சிக்கன் பண்ண போறோம். இன்னைக்கு இது எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல பார்க்க போற ரெசிபி என்னன்னா உப்பு சிக்கன். இது வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். மற்ற சிக்கன் டேஸ்ட்டை விட இது வந்து வித்தியாசமான ஒரு ஃப்ளேவரில் இருக்கும். அதனால இதை ட்ரை பண்ணி பார்ப்போம். இது எப்படி பண்ணுறதுன்னா, கடாய் இப்போ நல்லா சூடாயாச்சு. கடாய் இப்போ நல்லா சூடாயாச்சு. கடாய் சூடானதும் நம்ம வந்து தேவைக்கு ஏற்ற மாதிரி எண்ணெய் விட்டுக்கோங்க. நான் வந்து இன்னைக்கு வந்து 1/2 கிலோ சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்க போகிறேன். நம்ம வந்து சிக்கன் பொரிக்கிறதுக்கெல்லாம் அதிகமாக நமக்கு எண்ணெய் தேவைப்படும். ஆனால் வந்து அந்த அளவுக்கு நமக்கு எண்ணெய் தேவையில்லை, கொஞ்சமாக போதும். எண்ணெய் அதிகமாக சாப்பிடாதவங்க வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நமக்கு எண்ணெய் வந்து நல்லா சூடாயிட்ருக்கு. கொஞ்சமாக சோம்பு எடுத்து போட்டுக்கோங்க. இப்போ சோம்பு இப்போ நம்ம இதில் போட்டுடலாம். சோம்பு இப்போ நமக்கு நல்லா பொரிஞ்சு வருது. சோம்பு பொரிஞ்சாச்சு. சோம்பு இப்போ நல்லா பொரிஞ்சதும் ஒரு 10 to 15 வரைக்கும் காஞ்ச மிளகாய் இதை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் நமக்கு காரத்துக்கு. இதில் வந்து நம்ம வந்து மிளகாய்த்தூள் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. அதனால வந்து இதில் இருக்க காரம்தான் நமக்கு சிக்கனுக்கு. அதனால இவ்வளவு மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னு பார்க்காதீங்க. இது வந்து இதில் உள்ள காரம்தான் நமக்கு வந்து சிக்கனுக்கு வந்து காரம். அதனால தான் நான் இவ்வளவு எடுத்திருக்கேன். 1/2 கிலோ சிக்கனுக்கு வந்து ஒரு 10 to 15 மிளகாய் எடுத்துக்கோங்க. வரமிளகாய் இதை இப்போ நம்ம வந்து இதில் சேர்த்துடலாம். விதையோடு எடுத்துக்கோங்க, விதை இல்லாமல் எடுக்காதீங்க, விதையோடு எடுத்துக்கோங்க. இதுவும் இப்போ நமக்கு கொஞ்சம் நல்லா பொரியட்டும். இதை லைட்டாக கிண்டி விட்டுக்கோங்க. வத்தல் வந்து இப்போ நமக்கு நல்லா பொரிஞ்சு வந்தாச்சு. இப்போ நான் பூண்டை வந்து சதிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி நம்ம மிக்சியில் போட்டு ஓட்டையெல்லாம் தேவையில்லை. சும்மா வந்து நம்ம இடிக்கல் இருக்கோம்ல, அதை வச்சு கொஞ்சம் தட்டி எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி தட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இதையும் நம்ம இப்போ இதில் சேர்த்துடலாம். இதுக்கு வந்து இஞ்சி பேஸ்ட் எதுவும் சேர்த்துக்க வேண்டாம். இதையும் போட்டு இப்படி புரட்டி விட்டுக்கோங்க. இப்போ நமக்கு மிளகாயும் நல்லா வறுப்பட்டுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் சிக்கனை வந்து இப்போ நம்ம இதை எடுத்து போட்டுடலாம். தண்ணி ஒன்றும் இல்லாமல் பார்த்துக்கோங்க. இதை இப்போ நம்ம இதில் போட்டுடலாம். சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கோங்க. சிக்கன் உப்பு கறிக்கு வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி போட்டால் தான் நமக்கு வந்து வெந்து கிடைக்கும். அதனால் சின்ன சின்ன பீஸாக போட்டுக்கோங்க. போட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இதில் தண்ணி எதுவுமே சேர்த்துக்க வேண்டாம். தண்ணி எதுவுமே சேர்த்துக்காம நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கோங்க. இது வந்து கலருக்காக மட்டும்தான். கொஞ்சமாக மஞ்சள் தூள் இதை இப்போ நம்ம இதில் சேர்த்துடலாம். இப்போ நம்ம மஞ்சள் பொடி போட்டாச்சு. இதை வந்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. தண்ணி எதுவுமே சேர்த்துக்காதீங்க. இப்போ மஞ்சள் பொடியெல்லாம் எல்லா இடமும் சேர்ந்து வந்தாச்சு. இப்போ நமக்கு இப்போ இதுக்கு தேவையான உப்பை வந்து இப்போ நம்ம எடுத்து போட்டுடலாம். உப்பை வந்து இப்போ நம்ம எடுத்து இதில் போட்டுக்க போகிறோம். உப்பும் போட்டாச்சு. உப்பு போட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். தண்ணி எதுவுமே சேர்க்காதீங்க. இதில் இருக்கிற தண்ணியிலேயே நம்ம சிக்கன் வந்து விடக்கூடிய தண்ணியிலேயே நமக்கு வந்து சிக்கன் நல்லா வெந்து கிடைக்கும். இப்போ நம்ம இதில் ஒரு மூடி போட்டு
ஒரு 15 ல இருந்து 20 நிமிஷம் நல்லா வேக விட்டுருங்க. சரி இப்ப நம்ம மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்ப நமக்கு உப்பு கறி எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். எனக்கு கொஞ்சம் தண்ணி இருக்குது. இன்னும் 5 நிமிஷத்துல நமக்கு இதெல்லாம் வட்டி வந்துடும். லேசா கிளறி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம கருவேப்பிலைய வந்து போட்டுடலாம். கருவேப்பிலை வந்து இந்த டிஷ்க்கு அதிகமாக போட்டுக்கோங்க, ரொம்ப ஃப்ளேவரும் கொடுக்கும் டேஸ்ட்டும் கொடுக்கும். அதனால வந்து அதிகமாக கருவேப்பிலை சேர்த்துருங்க. இதையும் போட்டு நல்லா கிண்டி வச்சுருங்க. இப்போ நம்ம இதை மூடி போட்டு வச்சுருவோம். இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக பெப்பர் போட்டுடலாம். இப்போ நம்ம பெப்பர் போட்டு நல்லா கிண்டிக்கலாம். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நமக்கு இதில் இருந்த தண்ணியெல்லாம் நல்லா சிந்தி வந்துட்டு பாருங்க. நல்லா கிளறி விடுங்க. வாசனை கம கமனு வருது. நமக்கு இந்த வர மிளகாய், பூண்டு, கருவேப்பிலை இது இந்த இதுக்க ஃப்ளேவர் எல்லாமே எம்மியான டேஸ்டாக வருது பாருங்க. வீடே மணக்குசுவை எம்மியான உப்புக்கறி பாருங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் நமக்கு உப்புக்கறி வந்து ரெடி ஆயிரும். இப்போ நமக்கு உப்புக்கறி எப்படி வந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நமக்கு உப்புக்கறி தண்ணி எல்லாமே சுரண்டு வந்துச்சு. எவ்வளோ தண்ணி இருந்தது எல்லாமே வற்றி போயிடுச்சு. இப்போ காரசாரமான உப்புக்கறி வந்து ரெடி ஆயிடுச்சு. இதை என்னா என்னோட பாத்திரத்தில் மாற்றிக்க போகிறேன். இப்போ நமக்கு சூப்பரான உப்புக்கறி ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து எந்த சாதத்தோடையும் தொட்டு சாப்பிடுங்க, ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.